सर्वविघ्नारं देवं सर्वविघ्नविवर्जितं सर्वसिद्धिप्रदातारं वन्देहं गणनायकं मूषिकवाहनं मोदकहस्तश्यामलकर्णविलम्बिरसूत्र वामनरूपमहेश्वरपुत्र विघ्नविनायक विघ्नविनायक पादनमस्ते वेल् वेल् मुरुहा வெற்றிவேல் முருகனுக்கிரக ரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது புது யுகம் வழங்கும் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்ன மகேஷயர். எந்த ஒரு மனிதனுமே வாழ்க்கையில வெற்றி பெறறதுக்கு எனக்கு ஏதேனும் வழி இருக்கா, இறைவன் ஒரு க்ஷணம் என்னை பார்க்க மாட்டாரா, அந்த ஒரு திருக்கண் பார்வை போது என் வாழ்க்கையை மாற்றிவிடும் அப்படின்னு ஏங்கக்கூடியவா ஏராளமான பேர் இருக்கா. அந்த ஏராளமான பேர் இந்த நிகழ்ச்சியில் ஆன்மீக தகவலை பயன்படுத்தி நிச்சயமாக நான் வெற்றி கொண்டுடுவேன், என்னுடைய கஷ்டங்கள்லாம் போடும், நன்மைகள் பெருகியே ஆகுங்கிற நம்பிக்கை இருக்கு பார்த்தல, இந்த நம்பிக்கை நிச்சயமாக வீணு போகாதுங்கிறது தான் உண்மை. சரி, இன்றைய தினத்தில் நேற்று நாம் கேட்ட கேள்வி, சென்னையில் தம்புச்செட்டி வீதியில் நம்ம ரொம்ப பிரசித்தி பெற்ற ஆலயம், வீர சிவாஜி வணங்கின அந்த அற்புதமான ஆலயம் இது. சென்னையில் இருக்கவா அந்த கோயிலுக்கு போகாமல் இருக்கவே மாட்டாய். நீங்கள் இன்னும் போலையோ உடனே நீங்கள் வெளியூர்களில் இருந்தெல்லாம் சென்னைக்கு வந்த உடனே அந்த கோயிலுக்கு போயே தீரணும். அது என்ன கோயில் அப்படின்னு கேட்டுட்டேன்னா காளிகாம்பாள் கோயில். சரி, இன்றைய தினத்தில் அதே கேள்வி, அதே இடத்துல வள்ளலார் பெருமானுடைய பாடல் பெற்ற ஒரு கோயில், அந்த வரிகள் பூரா பார்த்துட்டேன்னா ரொம்ப அற்புதமான வரிகள், இந்த உலகத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்னு அந்த வரிகள் ரொம்ப அழகாக விளக்கி கொடுக்கும். அதே இடத்துல வள்ளலார் பெருமான் முருகனை பற்றி பாடின கோயில், நானே சொல்லிட்டேன் முருகர் கோயில் அது. அந்த முருகனுடைய பெயர் என்ன, அந்த இடத்தினுடைய பெயர் என்ன, இன்னொரு க்ளூவும் கொடுக்குறேன். அந்த பாடல் ஆரம்பிக்கிறது ஒருமையுடன் அப்படின்னு ஆரம்பிக்கும். சரி, என்னன்னு தெரிஞ்சிருத்தா கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க, நாளைக்கு இதற்குண்டான பதில்களை நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு சமயம் பார்த்துட்டேன் அப்படின்னா மரங்கள் இருக்கு, அந்த மரங்களுக்குள்ளே ஒரு போட்டி வந்து தான். என்ன போட்டி அப்படின்னு பார்த்துட்டேன்னா தென்னை மரம் நினச்சி தான். சே, என்னை விட இந்த பனை மரம் எவ்வளோ பெருசாக இருக்கே, பாரு எவ்வளவு பெருசாக இருக்கே, என்னால் இவ்வளோ பெருசாக வளர முடியலையேன்னு நினச்சி தான் வேப்ப மரம் சொல்லித்தான். தென்னை மரம் என்னை விட பெருசாக இருக்கு அப்படின்னு யோசிச்சுதான். உடனே அதுக்கு கீழே பார்த்துட்டேன்னா ஒரு கீரை நினச்சி தான், எல்லாம் பரவாயில்ல நான் இவ்வளோ சின்னதாக இருக்கேன், என்னை விட வேப்ப மரம் பெருசாக இருக்கு. அப்போது இந்த மூணும் சேர்ந்து நேராக பகவான்கிட்ட போய் முறையிடுறது, இவ்வளோ பெருசாக இருக்காரே நான் மட்டும் இப்படி இருந்துட்டுருக்கேன்னே நான் எந்த விதத்தில் குறைஞ்சிட்டேன் அப்படின்னு கேட்டேன். பெரியவன் சொன்னாரான், அப்பா உனக்குள்ள ஒரு தனி சிறப்பு இருக்குது, இந்த சிறப்பை உலகத்தில் யாருமே கொடுத்துட முடியாது. ஒரு மனிதனுக்கு கண், மூளை, உடம்பு, ஆரோக்கியம் இது அத்தனையும் தேவைன்னா கீரை என்பது தேவை உணவில், ஒத்துக்கிறீங்களா? அடுத்தது வேப்ப மரம். இன்னைக்கு ஒருத்தன் நிம்மதியாக சுவாசிக்கிறான், அந்த காற்றை ஆரோக்கியமான சுவாசம் இருக்குது அப்படின்னு சொன்னால் வேப்ப மரம் இல்லாமல் இருக்கு. இந்த தென்னை மரத்தில் இன்னைக்கு பார்த்துட்டேன்னா எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்காங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய எண்ணெய், இளநீர், அதற்குண்டான சிறப்பு தனி. இதே போன்று பனைமரம் உயரத்தில் வேணால் நீ பெருசாக இருக்கலாம், நீ தாழ்ந்துருக்கலாம், ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த வகையிலையும் குறைகள் கிடையாது. நான் உங்களை மட்டும்தான் இப்படி படைச்சிருக்கேன் தயவு செய்து நினைக்காதீங்க. இந்த உலகத்தில் இருக்கும் தனி ஒரு மனிதனுக்கும் தனித்திறமை என்பது உண்டு, வேற ஒன்றும் இல்லை. பக்கத்தில் இருக்க பார்த்து இது பெருசு அது பெருசு அவாளாக்கும் இவாளாக்கும், ஒருவேளை நான் அது செஞ்சால் நல்லா இருக்குமோ அப்படிங்கிற சிந்தனைகள் வரும், அப்படி கிடையவே கிடையாது. அவனுள் இருக்கக்கூடிய திறமைகளை எவனொருவன் வெளியில் கொண்டு வரானோ நிச்சயமாக அவன் வெற்றி பெற்றே தீருவான். அதனால் நான் பெருசு நீ பெருசுன்னு நினைக்கவே வேண்டாம், உயரத்தில் அது பெரிய விஷயங்களாக இருக்கலாம், உன்னுடைய திறமையில் நீதான் பெரிய விஷயம்னு சொல்லும் பொழுது பெரிய சந்தோஷமாச்சு. இதே மாதிரி தான் நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய திறமைகள் சிறு துரும்பும் பல்குத்த உதவும். ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் ஒரு காரியம் இறைவன் படைத்திருக்க மாட்டான்கிறது தான் உண்மை. இன்னைக்கு குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதான்னு நினைக்கிறேன். சரி, இன்னைக்கு நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம்.
27/12/2020 சார்வரி வருஷம் மார்கழி மாதம் 12ஆம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் கிருத்திகை மதியம் 2:40 வரை பின்பு ரோகிணி இன்றைய திதி த்ரயோதசி பிரதோஷ நன்னாள் சந்திராஷ்டம நட்சத்திரம் சுவாதி விசாகம் துளாராசி நல்ல நேரம் காலை 6 முதல் 7 வரை ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை இது மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதமே சிறப்பு அதனின் சிறப்பு இன்னைக்கு பிரதோஷ நன்னாள் சிவ சிவாய சசிசேகராய சம்போ மகாதேவாய சங்கராய பரமேஸ்வரரை ஆராதனை செய்யக்கூடிய அற்புதமான நாள் நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடுறவர்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான பலாபலன்களை இதோ பார்க்க போறோம் மேஷராசி என்பர்களே அப்பப்போ பார்த்துட்டு இல்லைனா மனசுல சில சங்கடங்கள் இருக்கும் பரீட்சையில நல்ல மதிப்பெண்கள் வரும் சில நேரங்களில் தடைப்பட்ட காரியங்கள் வெற்றி பெறும் பட்டய படிப்பு படிச்சுட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் புதிய வாகனங்கள் புதிய வீடு புதிய இடம் போன்ற விஷயங்களை பற்றி யோசிப்பீங்க ஏதேனும் ஒரு பிஸ்னஸ் மனசில் தோணும் அதை நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் அனுகூல்யமாக நடக்கும் விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் சிறு சிறு முயற்சிகள் உங்களுக்கு பெரிய பலன்களை தரும் இறைவனுடைய வழிபாடு மன நிம்மதியும் தரும் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 இடம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவ வழிபாடு ரிஷபராசி என்பர்களை நன்மை பெய்யக்கூடிய நல்ல நாள் பண வரவுகள் கூடி வரும் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் ஹார்ட்வேர் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவாளுக்கு அனுகூல்யம் தேடி வரும் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஷாப் வச்சுட்டு இருக்கவாளுக்கு மேலும் ஒரு புதிய விஷயத்தை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும் அக்குபஞ்சர் டாக்டராக இருந்துட்டு இருக்கிறவங்க ஃபிசியோதெரபிஸ்டாக இருந்துட்டு இருக்கிறவங்க டென்டல் கிளினிக் வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும் மனக்கவலைகள் போகும் நிம்மதி பெருகி வரும் ஒரு நேரங்களில் ஒரு நேரம் இல்லைனாலும் யாரும் புரிஞ்சுக்கலேன்னு வருத்தப்பட்ட விஷயங்களை பிறர் நான் இருக்கேன் கவலைப்படாதேன்னு சொல்லும்போது ஒரு பெரிய ஆறுதல்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குருவாயிருப்பர் வழிபாடு மன நிம்மதி தரும் அற்புத வழிபாடு மிதுனராசி என்பர்களே அமைதியான நாள் இன்றைய தினம் ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தனை பண்ணி இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாங்கிற யோசனைகள் இருக்கும் எனக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கிக்கணும் அப்படின்னு யோசிப்பேன் அதே சமயத்தில் பார்த்தா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்பேன் கொஞ்சம் நேரம் காரியத்தை பண்ண கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்பேன் சில பேர் ஃபோனை கையில் வச்சுருந்தா உலகத்தை மறந்துடுவா இல்லையா இப்படியே பார்த்துட்டே இருப்பா சில பேர் கேம்ஸில் இருப்பா சில பேர் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் இருப்பா சில பேர் ஃபேஸ்புக்கில் இருப்பா சில பேர் பார்த்துட்டேன்னா ட்விட்டரில் இருப்பா இன்ஸ்டாகிராமில் இருப்பா சோஷியல் மீடியாவில் முழுமையாக மூழ்கி இருந்து இதன் மூலமாக நம்ம ஏதாவது ஒரு புதுசாக ஒரு க்ரியேட்டிவாக பண்ணணுங்கிற சிந்தனைகள் இருக்கும் அதே போன்று பண்ணுவா நிச்சயம் அது பயனுள்ளதாக மாறக்கூடியதாக இருந்துருக்கும் அத்தனை நேரம் செலவழித்ததை அதை பிரயோஜனமாக பண்ணக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு கடகராசி என்பர்களே செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும் வரவுகள் ஒரு பக்கம் இருக்கும் திருமண காரியங்கள் கைகூடும் சகோதர சகோதரருக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவேன் குழந்தைகள்கிட்ட வண்டி வாகனத்தை கொடுக்கப்படாது சில நேரங்கள் நம்மளே அவள் முன்னாடி திட்டுறது சண்டை போடுறது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வைத்துக்கப்படாது அவளுக்கு மனப்பதட்டமும் அதே சமயத்தில் மன சங்கடங்களையும் ஏற்படுத்தப்படாது குழந்தைகள் படிப்புக்காக ஏதேனும் செலவுகள் இருந்தால் அது தட்டி கழிக்கப்படாது செலவானால் பரவாயில்லைன்னு அதை முயற்சி பண்ணலன்னா நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் குட் எஜுகேஷன் அதாவது நல்ல எஜுகேஷன் கொடுத்தலன்னா நிச்சயம் நல்ல பலன்கள் கொடுக்கும் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் நீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மூகாம்பிகை வழிபாடு வெற்றி வழிபாடு சிம்மராசி என்பர்களே அப்பப்போ மனசில் சில பயங்கள் இருக்கும் இது செய்யலாமா வேண்டாமா இதனால் ஏதாவது பிரச்சனைகள் ஆகுமா அப்படிங்கிற யோசனைகள் இருக்கும் சில நேரங்களில் சரி ஒரு தைரியமாக பண்ணி பார்த்துருவோமேன்ற எண்ணங்கள்னால சில காரியங்கள்லாம் எடுத்து பண்ணுவேல் சக்ஸஸ் பண்ணிவிடுவேல் கவலைப்பட வேண்டாம் எப்பவுமே ஒரு குருவோ இல்லைனா ஒரு மென்டரோ இல்லை யாராவது ஒருத்தர் வழிகாட்டுதல் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அது வாழ்க்கைக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த மாதிரி நபர்களை இன்றைக்கி சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதுமாதிரி வெளியில் சொல்ல மாட்டேன் அவள் ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து பார்த்துவா அதை ரிலேட் பண்ணி பார்த்துப்பீங்க இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு சக்தி வழிபாடு உன்னதமான வழிபாடு கன்னிராசி என்பர்களே அப்பப்போ மனசில் சில கவலைகள் இருந்துகிட்டு இருக்கும் யாரும் எதுவும் புரிஞ்சுக்கலையேங்கிற சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும் இன்றைக்கி அதே மாதிரி சில விஷயத்தை பற்றி யோசிப்பீங்க சில லாபகரமான சில செய்திகள்லாம் காதில் கேட்கக்கூடியதாக இருக்கும் நல்ல நண்பர் மூலமாக இவரை நம்பி எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு இருப்பார் அவர் வேறு இடத்துல வேறு விஷயத்தை பேசின்னு இருப்பார்
அதே சமயத்தில் பார்த்தோம்னா பிடித்தமானவாளை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். திருமணம் எதிர்பார்த்துட்டிருக்கிறவளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரகத்தில் சூரிய பகவான் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. துளாராசி என்பர்களை வரவுகள் தேடி வரக்கூடிய நல்ல நாள். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை இன்றைய தினத்தில் பெறுவீங்க. சுவாதி விசாரண நட்சத்திரத்திற்கு வாழ்க்கு கவனம் என்பது தேவை. யதார்த்தமாக பேசப்படாது. மற்றவாளை பற்றி இன்னொருத்தட்ட சொல்லும்போது 1க்கு 100 முறை யோசித்து செயல்படுறது நல்ல பலன்கள் இருக்கும். மனசில் எதுவும் நிற்காது. யதார்த்தமாக பேசணுன்ற வார்த்தையில் உங்களை பற்றி பேசலாம், தப்பு கிடையாது. மற்றவாளை பற்றி சொல்லப்படாது. அதனால் ரொம்ப கவனம் என்பது தேவை. ரகசியத்தை ரகசியமாக 10 வீட்டுக்கு அது பரவிடும். அதனால தான் சொல்கிறேன். ஆக தொழில் ரீதியான விஷயங்களையும் மனசுக்குள்ளே வச்சுக்கணும். பணத்தில் ரொம்ப கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். சில நேரம் பட்டடங்கள்லேயே படும்னு சொல்லுவாள். அது தொழிலாக இருந்தாலும் சரி, அல்லது காலில் ஏதாவது சின்ன அடிபட்டிருந்தாலும் சரி. ஆக உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. இன்றைய தினத்தில் பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. ஓரிரு முடிவுகள் ஓரிரு நாட்கள் கழித்து எடுத்துக்கலாம். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, ஒவ்வொரு காரியத்தையும் நிறுத்தி நிதானமாக செய்வது தப்பு கிடையாது. ஏற்கனவே பட்ட அனுபவங்கள் தான் காரணம். சினிமாவில் சம்மந்தமான துறைகளில் இருந்துட்டு இருக்கிறவா, அதே மாதிரி ஃபோட்டோகிராஃபராக இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி மேக்கப் மேனாக இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்துட்டுன்னா ஒரு பியூட்டி பார்லர் வச்சுட்டு இருக்கக்கூடியவங்க, அதே சமயத்தில் இதை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் கற்றுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க, கிளாஸஸ் எல்லாம் அட்டன் பண்ணுறவங்க, ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்காங்க, டீச்சராக இருந்துட்டு இருக்காங்க, பிரின்ஸிபலாக இருந்துட்டு இருக்காங்க, கரஸ்பாண்டாக இருந்துட்டு இருக்கிறவங்க, ஸ்கூலில் அட்மினிஸ்ட்ரேஷனாக இருந்துருக்கோம், ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷனாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூலியத்தை தரக்கூடியதாக இருக்கும். புதிய தொழில் பற்றிய சிந்தனைகள் மனசில் தோணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. தனுராசி என்பர்களே, ஜெயம் உண்டு, லாபம் உண்டு, வெற்றி உண்டு. சில முயற்சிகள் காதும் காதும் வச்ச மாதிரி எல்லா காரியங்களையும் வெற்றி பெற்று. அது மாதிரி உதவின்னு கேட்டு வரவாளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுவேன். இரும்பு சம்பந்தமாக, ஃபினான்ஸ் சம்பந்தமாக, மரம் சம்பந்தமாக, அதே சமயத்தில் கட்டிடம் சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க, புரோக்கரிங் சம்பந்தமாக, அதாவது இட விற்பனை ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். அதே மாதிரி ஃபார்ம்ஸ் எல்லாம் வச்சு ஆர்கானிக் ஃபார்ம் வச்சுட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். வெளிநாடு எக்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்தில் சில முயற்சிகள்லாம் எடுப்பேல் அது ரொம்ப அழகாக இன்னொருத்தர் மூலமாக, ஒரு நண்பர் மூலமாக, தெரிந்தவர்கள் மூலமாக அந்த பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வேலுண்டு வினையில்லை. மகரராசி என்பர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய நாள். இன்றைய தினத்தில் அரசியலில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்களுக்கு நினைச்ச காரியங்கள் நடக்கும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் துணி சம்மந்தமாக, கார்மெண்ட் சம்மந்தமாக பண்ணுறவாளுக்கு நிச்சயம் அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும். ஸ்டீல் சம்மந்தமாக பாத்திரக்கடை வச்சுருக்கோம், பூஜா ஸ்டோர் வச்சுருக்கோம், யோகா ஆசிரியராக இருந்துருக்கோம், கோயில் அர்ச்சகராக இருந்துருக்கோம், கேட்டரிங் சம்மந்தமாக பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு, ஃபுட் ஸ்டால் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம், ஸ்நாக்ஸ் சம்மந்தமாக, டீ ஸ்டாலு, பேக்கரி வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூல்யம் தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிற பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு விசேஷ வழிபாடு. கும்பராசி என்பர்களே, வெற்றி உண்டு, நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். திருமண காரியங்கள் கைகூடும். சில நேரங்கள் கவலைப்பட்ட விஷயங்கள்லாம் மாறிடும். சந்தோஷமாக இருந்துருப்பேன். சில நகைச்சுவையாக பேசி மற்றவாளை சிரிப்பு உண்டாக்கி உங்களுக்கும் அதில் ஒரு சந்தோஷங்கள் நிகழக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரம் அப்பப்போ பயம் இருக்கும், ரொம்ப சிரிச்சுட்டோம், ஐயோ என்ன போகிறதோ அப்படிங்கிற யோசனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். நல்ல நபர்களுடைய சந்திப்பு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடியதாக, புதிய ப்ராஜெக்ட்லாம் எடுத்து பண்ண அனுகூல்யத்தை தரும். சில பேர் பார்த்துட்டுனா இந்த கேட் படித்தவா, நகைக்கடை வச்சுருக்குறவா, ஒரு கம்பெனியில் சிஇஓவாக இருந்துட்டு இருக்கிறவா, கிரானைட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணியிருக்கவா, மல்டிபிள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, குரூப் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்குலாம் அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். காலேஜ் வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. அரசியல் ரீதியாக இருந்துட்டு இருக்கவா, எனக்கு புதுசாக என் ஜாதகத்துக்கு ஒத்து வருமானு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்குலாம் வெற்றி உண்டு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 3 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு விசேஷ வழிபாடு. மீனராசி என்பர்களே, ஆக்கப்பூர்வமாக சில காரியங்கள்லாம் எடுத்து பண்ணக்கூடிய அற்புதமான நாள். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல நல்ல சிந்தனைகள் மனசில் ஆறுதலும் திருப்தியும் தரக்கூடியதாக இருந்துருக்கும். ஒரு பெரிய ஹோட்டலில் வேலை செஞ்சுட்டுருக்கோம், செஃப்பாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கார்டன்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும். புதிய பிஸ்னஸ், புதிய கண்டுபிடிப்புகள்லாம் எடுத்து பண்ணுறவங்க, ஆராய்ச்சி கல்வி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். அஸ்ட்ராலஜராக இருந்துட்டு இருக்கிறவங்க,
அதுமாதிரி ரீசர்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, மருந்து சம்மந்தமான விற்பனை இருக்கவங்க, சயின்டிஸ்டாக இருந்துருக்கிறவங்களுக்கு, கெமிஸ்டாக இருந்துருக்கவங்களுக்குலாம் அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, வெற்றி வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டுன்னா, அதாவது வாஸ்து ரீதியாக நிறைய நம்ம பார்த்துருப்போம், நிறைய நிகழ்ச்சிகளில் கூட கேட்டிருப்போம். அதாவது வாஸ்து அப்படிங்கிறது பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால், உபசாஸ்திரம்னு சொல்லுவாங்க, ஜோதிடத்துக்கு உபசாஸ்திரம்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அந்த உபசாஸ்திரத்தில் இந்த வாசக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாசக்காலுடைய விஷயத்தை பற்றி ரொம்ப அழகாக வாஸ்து வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ணுற. என்ன அப்படின்னு கேட்டுட்டேன்னா, ஃபஸ்ட்டு ரெண்டு வாஸ்து இருக்குது. பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய வாஸ்து, அதாவது பூமியை சார்ந்த வாஸ்து, பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய கட்டட வாஸ்துன்னு ரெண்டு வாஸ்து இருக்குது. இந்த பில்டிங் வாஸ்துவில் பார்த்துட்டேல் அப்படின்னா, வாசக்கால் அப்படிங்கிறது அது வந்து எனர்ஜி ஃப்ளோ பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எனர்ஜி வந்து ஃப்ளோ ஆகக்கூடிய பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு, நீங்கள் எங்கேயும் வெளியில் போகிறேல் வாசல் வெளியாக போவேன், எங்கேயாவது வெளியிலேருந்து உள்ளே வரேல் வாசல் வெளியாக வருவேல். அந்த காலத்தில் ரெண்டு விஷயங்கள் வச்சுன்னு இருப்பா. எப்படி அப்படின்னு கேட்டுட்டேன்னா, வெளியில் போகும்பொழுது வாசல் வழியாக போவா, வரும்போது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் சில பேர் கை கால் கழுவிட்டு பின்பக்கமாக வருவா, அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் முன்பக்கமாக உள்ளே போவா. அதாவது எந்த விஷயத்தை நீங்கள் எடுத்துன்னு உள்ளே வரையிலோ அதை பொறுத்து தான் அவள் மாற்றுவா. நீங்கள் பார்த்துருந்தெல்லாம் தெரியும். அப்போ வெளியில் போயிட்டு உள்ளே வரும்பொழுது அந்த வாஸ்து பாயிண்டில் வந்து பார்த்துட்டேன்னா, பாசிட்டிவான எனர்ஜி இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதுதான் ரொம்ப அழகாக சொல்லுவாள், நவதானியத்தை கட்டி வைக்கிறதுன்னு சொல்லுவாள். இந்த நவதானியம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் அழகாக கடையிலேயே கிடைக்கும். அந்த நவதானியத்தை வந்து ஒரு மஞ்சள் துணிலையோ சகப்பு துணிலையோ கட்டி வாசல் முன்னாடி மாட்டி வச்சுக்கிறது ரொம்ப விசேஷகரமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இது அந்த வாஸ்து எனர்ஜி பாயிண்டில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அடுத்தது பார்த்துட்டுன்னா, தீபம் ஏற்றுறது. நிறையா பேர் சொல்லுவாங்க தீபம் ஏற்றுறதுக்குண்டான பலன் இருக்கா. சார், தீபம் தான் சார் இருக்கிறதுலேயே ரொம்ப மகத்துவம் உன்னதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அக்னிமேலே புரோஹிதம்னு ரிக்வேதத்திலேயே சொல்கிறது. அக்னியை பற்றி நிறைய சூக்தாதிகளில் அக்னி சூக்தம்னு இருக்குது, அக்னி புராணம்னு இருக்குது. அப்படி அந்த வாசலில் வந்து ரெண்டு தீபங்கள் ஏற்றுறது ரொம்ப மகத்துவத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி பார்த்துட்டேன்னா, நம்மளுக்கு ரொம்ப பிடித்தமான சில உருவங்கள், உதாரணத்துக்கு யானையுடைய அந்த மண்ணினால் செய்யப்பட்ட யானை அல்லது குதிரை, இந்த மாதிரி வச்சுக்கிறது இன்னும் அந்த எனர்ஜி பாயிண்டில் வச்சுக்கிறது ரொம்ப விசேஷகரமான பலன்களை கொடுக்கும். அதனால்தான் அந்த காலத்தில் எலுமிச்சம்பழத்தை அறுத்து மஞ்சள் குங்குமம் தடவி வாசல் பகுதியில் வைப்பான்னு சொல்லுவாங்க. அதுவும் இன்னும் நல்ல பலன்களை கொடுக்கும். ஹோமங்கள் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஹோமங்கள் பண்ண அந்த காசு எடுத்து அழகாக வாசலில் மாட்டி வைக்கிறதும், அந்த ஹோமங்களில் பண்ண அந்த ரக்ஷைன்னு சொல்லுவாள், அதாவது அந்த கருப்பாதில் கிடைக்கக்கூடிய அந்த இதை எடுத்து கட்டி அதுலேயும் வாசலில் மாட்டுறதுக்குண்டானதாக இருந்துட்டு இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டேன்னா, அந்த கிரகத்துக்குண்டான கிரக ரக்ஷைன்னு சொல்லுவாங்க. ஆக இந்த எனர்ஜி பாயிண்ட்னு சொல்லக்கூடிய இந்த வாசல் எந்த திசையை பார்த்துருக்கணும், கிழக்கு வடக்க பார்த்துருக்கிறது மகத்துவத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். காலையில் நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருந்தேன், அதாவது வரலட்சுமி வரலட்சுமி வரலட்சுமின்னு சொல்லி வாசக்கதவை திறக்கணும்னு சொல்லியிருந்தேன். காலையில் வீடு வாசலை திறந்ததுக்கப்புறம் இந்த வரலட்சுமின்னு சொன்னதுக்கப்புறம், கேசவா நாராயணா மாதவா, கேசவா நாராயணா மாதவா, கேசவா நாராயணா மாதவான்னு சொல்லி வாசல்கிட்ட இருந்து நம்ம வேண்டிக்கிறது விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் கிருஷ்ணாஷ்டமி என்னைக்கு பார்த்துட்டோன்னா, கால் வச்சு, அதாவது கோகுலாஷ்டமி அன்றைக்கி கால் வச்சு வீட்டுக்குள்ளே நம்ம போட்டிருப்போம், ஏன் பகவான் என் வீட்டுக்குள்ளே வரணும்னு. அதே போன்று பாசிட்டிவான எனர்ஜி என் வீட்டுக்குள்ளே வரணும், சண்டை சச்சரவுகள்லாம் போகணும். வாஸ்து ரீதியாக எனர்ஜி ஃப்ளோ ஆகக்கூடிய இடம் நம்மளுடைய வாசக்கால். அந்த வாசக்கால் முன்னிலையில் நம்ம இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நம்ம பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் வீட்டில் நிறைய எனர்ஜி வரும். இன்னும் இது போன்ற விஷயங்கள் நிறைய உங்களுக்கு சொல்லணும். அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார், ஜோதிஷ கலாரத்ன மகேஷர், வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.